பாரு இந்த பால் கண்ணில் பட்டிருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி கண்ணில் வச்சு ராவிராதிங்க. இப்படி ஒடிச்சிங்கனாலும் பால் வரும். ஒடிக்க முடியல, இப்படியே இப்படியே வச்சு ஒடிச்சுக்கோங்க. பாருங்க பால் பாருங்க சூப்பராக வருது. பாருங்க தம்பி இங்கே வா, இங்கே வா, நீ இந்த இலையை நீ எடுத்துக்கோ. இந்த இலையை எப்படி இந்த இலைய பிச்சினா இந்த பால் வருது பாரு, வருதா? இந்த பால முள்ளு குத்தி இருக்கலாம் அந்த இடத்துல வை. இதை வரும் சரிங்க, வைங்க. அடி வரவில்லை தம்பி. இந்த இருங்க, இந்த சலம் வர மாதிரியே இருக்கு. லைட் இந்த இந்த தெரியுதா சலம்? நோ ப்ராப்ளம், சலம் உள்ள அது வாட்ல இருக்கட்டும். இந்த அந்த பாலை வை, சரியா போயிடும். இதுக்குள்ள அந்த ஓட்டக்குள்ள வைக்குவா? ஆமாம். இந்த அந்த அந்த பால் நிறையா இருக்கு. எரியுதே? எரியுதான் செய்யும், உடனே சரியாயிரும். கையை கழுவிக்கோ, கண்ணில் படக்கூடாது இந்த பால். காந்துமா? ஆமாம், காந்தாது. லைட்டாக தான், உடனே சரியா போயிடும். ஒரு வாரம் ஆச்சு உள்ள. சரியா சுலுக்கு சுலுக்குங்க சலம் கட்டிக்கிட்டு சரியாயிரும் தம்பி. இந்த மருந்துக்கு ஃபீஸ் எவ்வளவு? ஃபீஸ் எல்லாம் கிடையாது தம்பி, இந்த மரத்தை நானா நட்டினேன், எல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு தம்பி. ஆமா, இதுக்கு எதுக்கு நமக்கு ஃபீஸ் வாங்கணும்? எங்க உடம்புல எந்த வியாதி வந்தாலும் உங்ககிட்ட வந்தா நீங்களே சரி பண்ணி கொடுங்க. ஏன்ட்ட சரி பண்ண கிடையாது, இயற்கை கிட்ட போங்க. இயற்கை கிட்ட போனா எல்லாமே சரியாயிரும். செயற்கையா நம்ம வாழ வேண்டாம், இயற்கையாவே வாழுவோம். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.